நெல்லையப்பர் கோயிலில் ஆணி தேரோட்டத்தில் 20,000 பேருக்கு அன்னதானம் வழங்க நெல்லையப்பர் கோவில் வசந்த மண்டபத்தில் வைத்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. நெல்லையப்பர் கோயிலில் ஆணி தேரோட்ட திருவிழா வரும் ஜூலை 3 துவங்குகிறது. 11 ஆணி தேரோட்ட திருவிழா நடக்கிறது. 2 கொரோனா பரவல் காரணமாக ஆணி தேரோட்டம் நடைபெறாத நிலையில் இந்த ஆண்டு தேரோட்டத்தை பார்க்க பக்தர்கள் அதிக எதிர்பார்ப்புடன் உள்ளனர். தேரோட்டத்திற்கு வரும் பக்தர்களில் 20,000 பேருக்கு அன்னதானம் வழங்குவது குறித்து இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம், நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயில் கிளை கமிட்டி மற்றும் பக்தர்கள் பேரவை சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சாரதா கல்லூரி முன்னாள் தாளாளர் சுவாமி பக்தானந்தா தலைமை வகித்தார். தொழிலதிபர் காசி விஸ்வநாதன், ராஜகோபால், குணசீலன், சிதம்பரம், காஜா ராஜா முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சுவாமி பக்தானந்தா பேசுகையில், நெல்லையப்பர் கோயில் கும்பாபிஷேக திருப்பணி, கும்பாபிஷேகத்தில் அன்னதானம், தாமிரபரணி மகா புஷ்கரம் ஆகிய நிகழ்ச்சிகளில் இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம், நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் கோயில் கிளை கமிட்டி, பக்தர்கள் பேரவை, உளவார பணிக்குழுவினரின் செயல்பாடுகள் சிறப்பானவை. யானை காந்திமதி குளிக்க தொட்டியும் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா காரணமாக 2 தேரோட்ட திருவிழா நடைபெறவில்லை. 2 கழித்து தேரோட்டம் நடைபெறுவதால் பக்தர்களிடம் ஆர்வம் கூடுதலாகியுள்ளது. நெல்லையப்பர் கோயில் தேரோட்ட திருவிழாவுக்கு உள்ளூர் விடுமுறையும் மாவட்ட நிர்வாகமும் அறிவித்துள்ளது. தேரோட்டத்திற்கு வரும் பக்தர்களுக்கு 20,000 பேருக்கு அன்னதானம் நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் உரிய அனுமதி பெற்று யாருக்கும் இடையூறு இல்லாத வகையில் அன்னதானம் போடுவதற்கான இடம் தேர்வு செய்யப்படும். அன்னதானத்திற்கு உதவ விரும்புவோர் அதற்குத்தான் தேவையான பலசரக்கு, அரிசி மற்றும் காய்கறி உள்ளிட்ட பொருட்களை அதற்கான அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு வழங்கலாம். இந்த நிகழ்ச்சியை நடத்த பக்தர்கள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் என அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். இதுகுறித்து மேலும் விவரம் அறிய விரும்புவோர் 9 7 8 7 5 0 1 7 7 9 8 6 4 3 0 7 4 1 5 9 என்ற நம்பர்களால் தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம். பக்தர்களின் தங்களின் ஆலோசனைகளையும் தெரிவிக்கலாம். கூட்டத்தில் திருவேங்கடநாதபுரம் கோயில் முன்னாள் அறங்காவலர் சீனிவாசன், பரமசிவன் ஆலய பாதுகாப்பு இயக்கம் குணத்துறை மாரியப்பன், பால வெங்கடேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.